சார் சொல்லுங்க சார். கார்கே அவர்களுடைய வெற்றி ஒரு மகிழ்ச்சியானது. நீண்ட அனுபவமும் கட்சியின் கொள்கைகளில் பார் அளவிடற்கரிய ஈர்ப்பும் உடைய ஒரு சிறந்த தலைவர் அவர். சமூகத்தில் ரொம்ப கீழ்நிலையிலிருந்து வந்தவர். இளம் வயதில் அவருக்கென்று வீடு கூட கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்தவர். இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக வந்திருப்பது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயகத்தினுடைய அருமை அது, பெருமை அது. 9 முறை ஒரு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர். பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையானவர், நிதானமானவர், பிறருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்பவர். இந்த தகுதிகளெல்லாம் ஒரு தலைமைக்கு மிக மிக முக்கியம். தலைமை பண்பு என்பது அதுதான். அந்த பண்பு அவருக்கு இருக்கிறது. எனவே அவருடைய வெற்றிக்கு காங்கிரஸ்க்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது என்னுடைய கருத்து. இது வந்து ஒரு ஆணவமான பேச்சு, பாரதிய ஜனதாவினுடைய ஆணவமான ஒரு பேச்சு. காரணம் என்னவென்றால், நாங்களாவது ஒரு முகம் தெரிந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களுடைய கருத்தை கேட்கிறோம். நாக்பூரில் ரகசிய அறையிலிருந்து யாராவது சொல்வதை கேட்டுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நடக்கிறது, அரசாங்கமும் நடக்கிறது. எனவே அவர்கள் போய் ஜனநாயக கட்சியை பார்த்து குறை சொல்வது தவறு. இதுவரைக்கும் தேர்தலையே பார்க்காத கட்சி அது. அவங்க கட்சியில் எல்லாமே சர்வாதிகாரம்தான். ஒற்றை வரியில் ஒரு செய்தி வரும், அதற்கு தலைவணங்கி குனி குறுகி ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அவர்களுடைய கடமை. அப்படித்தான் அவர்களுக்கு ஆரம்பம் முதலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அப்படியல்ல. மகாத்மா காந்தி காலத்திலிருந்து அது தேர்தலை, உட்கட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறது. எனவே எங்களுடைய ஜனநாயகத்தை பார்த்தால் அவர்களுக்கு அப்படித்தான் தோன்றும். ஆனால் அவர்களால் அதில் ஈடுகொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. இல்லை, சசி தரூர் வந்து திட்டமிட்டே அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக சொல்கிறார். அவர் இந்த ஆதரவு வந்து மூத்த தலைவர்கள் வந்து நேரடியாக கார்கேக்கு பலரும் ஆதரவு தச்சு எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறது, இளைஞர்களுடைய ஆதரவு தான் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறார். ஒரு தேர்தல் என்பது நியாயமாக நடந்திருக்காரு இதில் காங்கிரஸ் தலைவர் தேர்தல் என்பது நாம் வாக்களிக்கிறோம். வாக்களிக்கிறதுல நியாயம் இல்லாமல் எப்படி போய்விடும்? யார் யாருக்கு யார் யார் விரும்புகிறார்களோ, யார் யாருக்கு யார் வேண்டியவர்களோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். இது எல்லாம் தெரிந்தது தானே, தெரிஞ்சுதானே ஒரு தேர்தலில் இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு தேர்தலில் ஒருத்தவங்க தான் வெற்றி பெற முடியும், ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியாது. தேர்தல் அனுபவம் உள்ளவர்களுக்கு அது நன்றாக தெரியும். எனவே நான் அறிந்தவரை அவ்வாறெல்லாம். அடுத்தடுத்து ஹிமாச்சல் தேர்தல் அடுத்த மாதம் நடக்கு, குஜராத் தேர்தல் இருக்கு. இந்த புதிய தலைவர் மூலம் இந்த இருக்க ஒரு பயணம் வந்து ராகுல் காந்தி ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டிருக்கு. இந்த அவருடைய அந்த வரவேற்பு, அவருடைய புதிய தலைமை, இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நிச்சயமாக கார்கே அவர்கள் வெற்றிகளை மட்டுமே கண்டவர். அந்த வெற்றிகளை உழைப்பின் மூலமாக கண்டவர். இன்றைக்கு கடுமையாக உழைப்பதற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவருடைய அனுபவமும் அறிவும் ராகுல் காந்தியினுடைய உழைப்பும் சேர்ந்து இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி? நான் சொன்னது பூரா அதுதான் சொன்னேன். ஓட்டு வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 6000 ஓட்டு வித்தியாசங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது எந்த அளவுக்கு? நான் அறிந்தது தான், நான் எதிர்பார்த்தது தான் அது. காரணம் என்னவென்று சொன்னால், இது கார்கேயுடைய அனுபவத்திற்காக கிடைத்த வாக்கு. அவர் நீண்ட காலத்திய கட்சிக்காரர், அனுபவம் வாய்ந்தவர். அவர் வந்து பல உயர்வுகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்தவர்.
ஒரு முறை கர்நாடகத்தில் முதலமைச்சர் பொறுப்பிற்காக அவர் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து நின்றார். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அதை ஒரு நிகழ்வாக ஏற்றுக்கொண்டாரே ஒழிய அதற்காக யார் மீதும் அவர் குறை சொல்லவில்லை, ஒதுங்கி இருக்கவில்லை, தலைமைக்கு எதிராக பேசவில்லை, தனக்கு கிடைக்காததற்கு இவர்கள்தான் காரணம் என்று அவர் யாரையும் விரல் நீட்டவில்லை. தன்னுடைய கடமையை அவர் செய்ய ஆரம்பித்தார். அதுதான் அவருடைய அனுபவம் என்பது. எனவே அந்த அனுபவம் இன்றைக்கு காங்கிரஸிற்கு மேலும் பலம் சேர்க்கும் என்பது என்னுடைய கருத்து. நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, வருவார். தேங்க்யூ. முடிச்சுட்டீங்களா? என்ன தரூர் என்ன சொல்றாரு? எங்க இவ்வளவு ஓட்டு வித்தியாசம் வந்து உங்க கட்சிக்குள்ளே இவ்வளவு